आवेश कोलत्तिल उल्ले नुळैयुम नी यार पुरावुक्कु उडसंदु पुगळ पेट्ट मन्नारिन वरलाच्चै சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள் என் பேர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூளையாக்க முடிவுணிந்த மன்னவனே வீற்றிருக்கிறார்கள் அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களை கேள்வர்கள் ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடி விடாதே கண்ணகி கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன் கள்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததா நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள் கொற்றவனே குடைநிழலில் குஞ்சரம் ஊர்பவனே எண்ணிப்பா கொலு மண்டபத்தில் விசாரிக்க பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்னால் நீயா நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள் உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை